எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழ பாயசம். இதுக்கு வந்து நான் ரெண்டு மாம்பழத்தை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன், குக்கரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரெண்டு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா தரம் தரலாக இருக்கும். ஸோ நான் வந்து மிக்சியில் விட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் பட்டனில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேன் சூடு பண்ணி அதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளை பாகு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு மாம்பழமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படியே கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணணும். ரொம்ப ஜாம் கன்சிஸ்டன்சி அளவுக்கு போயிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, கொஞ்சம் திக்காகிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ரெண்டாவது பால் அண்ட் மூணாவது பால் எடுத்திருக்கேன் நான் இதில். ஸோ இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசியை வந்து நான் வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா இதை பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கோல்டன் ப்ரௌன் கலரில். அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா. அந்த பாயசம் சாப்பிடும்போது அந்த கோகோனட் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 2 மாம்பழத்துக்கு 1/2 தேங்காய் துருவி எடுத்து அதுல வந்து பால் எடுத்திருக்கேன். 2 மாம்பழத்துக்கு இந்த அளவு போதும். ஸோ இது மாம்பழ சீசன், கண்டிப்பாக எல்லோரும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ண கீ மிச்சம் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாம்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செமையான டெசர்ட்டு, மாம்பழமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் பாயசம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching the video.